வணக்கம். உங்களோடு ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். போலீஸ்காரர் காலையில் எழுந்தவுடன் அவருடைய மனைவி, இன்று உங்களது மகளுக்கு பிறந்தநாள், அவளுக்கு ஏதாவது சட்டை எடுத்து வர வேண்டும், ஆகவே சாயங்காலம் வரும்பொழுது உங்கள் மகளுக்கு ஒரு சட்டையை எடுத்து வாருங்கள், அவளுக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுவோம் என்று கூறினார். போலீஸ்காரர் கையிலோ எந்த விதமான பணமும் இல்லை, நேர்மையான ஒரு போலீஸ்காரர். கேட்டுக்கொண்டே தெருவிற்கு வந்தார். இன்றைய தினம் எப்படியாவது 50 ரூபாய் வேண்டுமே என்ற எண்ணத்தில் சிலரிடம் கேட்டு பார்த்தார். ஒருவரும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர் எண்ணத்திலே ஒரு சலனம். என்னை போன்ற பல போலீஸ்காரர்கள் உடனே பணத்தை சம்பாதித்து விடுகிறார்களே, நாமும் அதை செய்தால் என்ன என்ற ஒரு கோணத்தில், அந்த நேரத்தில் ஒரு முதியவர் போஸ்ட் பாக்ஸில் அஞ்சல் பெட்டியில் ஒரு தபாலை போடுவதற்காக திணித்து கொண்டிருக்கின்ற வேளையில், ஏற்கனவே அதற்குள் ஒரு தபால் சிக்கி கொண்டிருந்தது. ஆகவே அந்த முதியவர் அந்த தபாலை வெளியே எடுத்துக்கொண்டு தன்னுடைய தபாலை போட்டார். இதை பார்த்து கொண்ட போலீஸ்காரர் அந்த முதியவரை கையில் பிடித்து, நீர் களவு செய்துவிட்டீர், மற்றவருடைய தபாலை எடுத்து விட்டீர் என்று அவரை தர தர என்று இழுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். ஆனால் முதியவரோ கூறுகிறார், நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, ஏற்கனவே சிக்கிய தபாலை எடுத்துக்கொண்டு தான் என்னுடைய தபாலை போடுவதற்காக வேண்டிதான் அந்த தபாலை எடுத்தேன் என்று எத்தனை முறை கூறியும் போலீஸ்காரர் கேட்பதாக இல்லை. போலீஸ்காரர் மீண்டும் அவருக்கு தொந்தரவை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவரும், நான் திரு நீலகண்டருக்கு பூஜை பண்ணுகின்றவன், நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டே இருந்தார். காலங்கள் கடந்தது. இன்னொரு போலீஸ்காரர் வந்தார். அவரிடமும் முறையிட்டார். ஆனால் விடுவதாக இல்லை. திரும்ப கேட்டாலும் அதையே கூறிக்கொண்டே இருந்தார். நேரங்கள் மாறிக்கொண்டே இருந்தது. கடைசியில், உன் மேலதிகாரியிடம் நான் கூறப்போகிறேன், வா. போலீஸ்காரர் மேலதிகாரியிடம் கூட்டி செல்வதற்காக வேண்டி கூட்டி சென்றார். அந்த நேரத்தில்தான் இந்த முதியவருக்கு, இவர் ஏதோ நம்மளை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி இந்த நாடகத்தை நடத்துகிறாரோ என்ற எண்ணத்தில் அந்த முதியவர் மிகவும் கோபமாக, கடுமையாக தன் நிலையிலிருந்து மாறவே இல்லை. கடைசியில் போலீஸ்காரருக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மேலதிகாரியிடம் கூட்டி போவேன் என்ற ஒரு கூற்றும் பொய் என்று முதியவர் அறிந்து கொண்டார். ஆனால் முதியவர், நான் மேலதிகாரியையும் பார்க்க வேண்டும், அதற்கு மேல் மேலதிகாரியை பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்தவுடன் இந்த போலீஸ்காரர் பயந்துவிட்டு, எப்போ உண்மையில் குற்றமே இல்லை, நீ போகலாம் என்று முதியவரிடம் கூறினார். ஆனால் முதியவர் விடுவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் ஏறக்குறை 2 மணி நேரம் அவரை போலீஸ்காரர் படுத்திய பாடு, இந்த போலீஸ்காரரை எப்படியாவது வேலையிலிருந்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் முற்பட்டார். கடைசியாக போலீஸ்காரர், முதியவரே, இதுதான் கதை. என் மகளுக்கு இன்று பிறந்தநாள், ஒரு 50 ரூபாய் எனக்கு வேண்டியது உள்ளது, அதற்காக வேண்டிதான் உங்களிடம் 50 ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில்தான் இதை செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று போலீஸ்காரர் கூற, அந்த முதியவர்
அப்படியே கண்கலங்கி அங்கங்கு வேஸ்டில் வைத்திருந்த ஒரு 100 ரூபாய் எடுத்து போலீஸ்காரர் கையில் கொடுத்து, தம்பி இந்த 100 ரூபாயை எடுத்துக்கொண்டு உன் மகளுக்கு ஆடையை எடுத்துக்கொடு, நான் 5 மணிக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் திரு நீலகண்டருக்கு நான் பூஜை செய்து கொண்டிருப்பேன், உன் மகளையும் கூட்டிக் கொண்டு குடும்பத்தோடு கோயிலுக்கு வா, உனக்காக வேண்டி நான் காத்திருப்பேன், உனக்காக வேண்டி ஒரு குழந்தையின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு ஒரு சிறப்பு பூஜையை திருநீலகண்டருக்கு நான் அர்ச்சனை செய்கின்றேன். நீ நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைக்காக நீ செய்த இந்த காரியம் பெரிது, ஆனால் நீ முற்பட்ட விதமோ தவறு என்று கூறி அந்த போலீஸ்காரரும் அந்த முதியவரின் முதிர்ச்சியையும் அவருடைய அமைதியையும் அவருடைய கருணையும் கண்டு வேந்து போனார். முடிவாக, லஞ்சம் வாங்காத ஒரு போலீஸ்காரர் லஞ்சம் வாங்கும் பொழுது முற்படுகின்ற தொல்லைகள், அர்ச்சகர் இறைவனுக்கு பூஜை செய்கின்றவர் அவர் எப்படி வாழ வேண்டும், கருணையுடன் இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறி அவர் செயலிலும் அதை உட்படுத்தி காட்டியிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. கருணை கடலிலும் மேலானது.